அனைவருக்கும் மாலை வணக்கம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி, வந்தவங்க எல்லாருக்குமே நன்றி. குருதி பலின்னு சொல்லிட்டு ஒரு கதை சுஷில்குமாரோடது. பலினாலே கண்டிப்பாக அதில் வந்து ரத்தம்ன்றது இன்னெவிட்டபிளாக தான் இருக்கும். அதுக்கு ஏன் குருதி பலின்னு வச்சாங்கன்னு ஃபஸ்ட்டு நான் டீப்பாக யோசித்து பார்த்தேன். கதைக்குள்ளே ரொம்ப ஆழமாக தேடி பார்க்கும்பொழுது தான் தெரிஞ்சது இது ஒரு பின் நவீனத்துவ கதை, இது எந்தளவு கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. கதையோட தொடர்ச்சி ஆரம்பம் எப்படி இருக்குன்னா, ஒரு நிலம், அந்த நிலத்தில் வந்து ஒரு மனிதனை இயேசுநாதர் மாதிரி இழுத்துட்டு போகிறாங்க. அவனை வந்து ஒரு குருதி பீடத்தில் வச்சு அவனை வெட்டுறதுக்காக இருக்காங்க. சுற்றி இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் தன்னுடைய கரு வயிற்றில் வச்சுக்கிட்டு அவனை வந்து பலி கொடுக்கறதுக்கு அந்த ஊரே கொண்டாட்ட மனநிலையில் இருக்கும். மேலேருந்து ஒருத்தர் வால் எடுத்து சரி அவனை கொண்டலான்ற ஒரு இதோ உடனே டக்குன்னு ஒருத்தர் முழிச்சிருவான். அதாவது கனவுலேருந்து நிஜ உலகத்துக்கு வருவான். அந்த நிஜ உலகத்துக்கு வரவன் யாருன்னு பார்த்தனா அவன்தான் கெவின்னு ஒரு கேரக்டர். இந்த கதையில் முழுக்க என்னென்னா, ஜமைக்கா நாட்டில் ஜோர்டான்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ஒரு 55-55 வயசு இருக்கும். அவர் கூட வந்து கெவின்னு ஒருத்தர் 25 வயசு தான் ஒர்க் பண்ணுறான். ரெண்டு பேரும் ஒரே கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஜோர்டானோட ஒய்ஃப் பேர் பார்த்தா மோனான் இருக்கும். ரீட்டான்னு சொல்லிட்டு கெவினோட ஒய்ஃப் இருப்பாங்க. இந்த கதை எப்படி நகருன்னா, இந்த சமூக சிக்கல்களை முக்கியமாக மையப்படுத்தி நகர்த்திருப்பாங்க. அதில் தத்துவார்த்தமாகவும் இருக்கும். ஒரு கருன்றதை யார் இங்கே முடிவு பண்ணுறது, திரும்ப திரும்ப ஏன் வந்து அதை ஆண் முடிவு பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது, ஆனால் பெண்ணிட்டந்து தானே அது வருது, அதை ஏன் ஆண் முடிவு பண்ணிகிட்ருக்கான். இதை வந்து ரொம்ப பழங்காலத்துலேருந்தே கொண்டு வருவாங்க. ரீட்டாவோட பாட்டி கேரக்டர்லேருந்து அந்த பாட்டி கேரக்டர் ஏன் இங்கே கொண்டு வராங்கன்னு எல்லாமே அந்த ஒரு இது வரும். ஜோர்டான் கேரக்டர் எப்படின்னா, யாருமே பார்த்த உடனே ஒரு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் ஜோர்டான். அவருக்கு வந்து அவரோட ஃபஸ்ட் பையன் வந்து ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணுவான். செகண்ட் பையன் வந்து அவங்க ஒய்ஃபோட சேர்ந்து பிஸ்கெட் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருப்பான். இந்த ஜோர்டானுக்கு என்னென்னா, தன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களை, தன்னுடைய குடும்பத்தை ரொம்ப ஆழ்ந்து நேசிக்கக்கூடிய ஒரு மனுஷனாக ஜோர்டான் இருப்பார். இப்போ இந்த கேரக்டர் இருக்கல, கெவின் கேரக்டர். கெவின்னா ஒரு இளைஞன் இளைஞன் தான். அவனுக்கு என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு குழந்தை பிறந்துடும். ரெண்டாவது குழந்தை ஒரு கரு உருவாகி அவங்க ஒய்ஃப் வந்து சொல்லுவாங்க, அது மாதிரி பீரியட்ஸ் தள்ளி போயிடுச்சுடா, அந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து சொல்லுவாங்க, இந்த கருவை நம்ம களைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த டாக்டரால் வந்து அந்த முதல் கரு பெண் குழந்தை பிறக்கப்பட்டதோ அதே டாக்டரால் தான் அந்த கருவும் கலைக்கப்படும். அதான் அந்த வாழ்க்கையோட யதார்த்தத்தை காட்டுவாங்க. வேறு சிங்க ஜோர்டானுக்கு பார்த்தோன்னா, ஜோர்டானுக்கு ஆல்ரெடி ரெண்டு பசங்க இருப்பாங்க. அவங்க ஒய்ஃபோட ஒரு சின்ன பிணக்கு வரும். ஏன் அந்த பிணக்கு வருது, அந்த பிணக்குக்கு பின்னாடி திரும்ப கதை திரும்பும், அந்த பிணக்கு எப்படி சரியாகுதுன்னு சொல்லிட்டு. அந்த பிணக்கு சரியாகிற இடத்துல என்ன வரும்னா, ஜோர்டான் வந்து இவனுக்கு கெவினுக்கு கால் பண்ணி கேட்பார், உனக்கு என்ன கிஃப்ட் வேணும்னு சொல்லிட்டு. அவன் வந்து என்ன சர்ப்ரைஸான விஷயம்னு சொல்லிட்டு கேட்பான். சரி, அவங்க மீட் பண்ணுற இடத்துல பார்த்தனா, ஜோர்டான் வந்து அவருடைய எங்கே போனாலும் அவரை சந்தோஷ மனநிலை வச்சுருக்கிற ஒரு நேச்சர்னால, அவரோட பையன் அவருக்கு என்ன பண்ணுவானா, பாப் மார்லேயோட படத்தில் ஒரு கை பெண் குழந்தை இருக்கிற மாதிரி ஒரு படத்தை கிஃப்ட் பண்ணுவான். அவர் அந்த கெவின் வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போ தான் சொல்வார், ஆமாம், ஐ எம் ஏ ஃபாதர் அகெயின் அப்படின்னு சொல்லுவார். அட் த ஏஜ் ஆஃப் 55, ஒரு 55 வயசில் ஒருத்தன் தகப்பனாகிறதும், 25 வயசில் ஒருத்தன் ரெண்டாவது குழந்தை தனக்கு வேண்டான்னு சொல்கிறதும், ஏன் அந்த முரண் இருக்குது, ஏன் வாழ்க்கையோட சிக்கல் அப்படி இருக்குது. ஏன்னா ரெண்டு நிலம் அங்கே முடிவாகுது. ஒரு நிலம் ஜமைக்காவில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன், இன்னொரு நிலம் நம்ம தமிழ் சமூகம் ஒரு நாகர்கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன். இங்கே வந்து எதை நிர்ணயிக்குது, ஒரு குழந்தை இங்கே வேணுமா வேணாமான்னு சொல்லிட்டு. இவன் இங்கே வந்து நிறையா சொல்லுவான், குடும்ப சூழல், சமூக சிக்கல்கள், அவமானங்கள், பொருளாதார சார்ந்த சிக்கல்கள். அவன் சிம்பிளாக சொல்லுவான், லைஃபோட ஃப்ளோவில் போட்டுமே அப்படி விட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு. நீ ஏன் ரிசீஸ் பண்ணுற, தண்ணி ஓடுற மாதிரி ஓடட்டும், நீ தடுத்தாதானே அதை வந்து பிரச்சனை ஆகுது, அந்த ஓட்டத்திலே ஓடிட்டு போயிடலாமே, வாழ்க்கையை முடிச்சிடலாமேனு சொல்லுவான். ஸோ இந்த கதை முழுக்க நான் நிறைய விஷயங்கள் என்னுடைய கடந்த கால வாழ்க்கையில் ஒரு நமக்கு தெளிவடைஞ்ச ஒரு வயசு இருக்கும்ல, அதிலிருந்து நான் சந்தித்த எல்லா மனிதர்களையுமே இது உள்வாங்கிக்கிட்டேன். அந்த மனிதர்கள்ட்டேருந்து என்ன வாங்கினேன், இந்த கதை என்ன எப்படி திருத்துறதுக்கு உதவியாக இருந்தது, என்ன எப்படி மாற்றுறதுக்கு உதவியாக இருந்ததுன்னு தான் நான் இவங்க கூட ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன். ஃபஸ்ட்டு என்னென்னா, இதில் வரக்கூடிய அந்த பாட்டி கேரக்டர், ரீட்டாவோட பாட்டி கேரக்டர், அவளுக்கு என்னென்னா கல்யாணாவை குழந்தை இல்லாமல் இருந்திருக்கும். அவள் ஓடி வந்தவ தான் அப்போவே. அதனால் கல்யாணாவை குழந்தை இல்லாமல் இருக்கும்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அவனோட மாமியார் என்ன முடிவு பண்ணுவாங்கன்னா, இன்னொரு திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருப்பாள். அந்த டைமில் தான் அவள் இயேசுநாதரை ரொம்ப ப்ரேயர் பண்ணியதுனால அவளுக்கு ஒரு குழந்தை கரு உருவாயிடும். ஆனால் இதே ரீட்டாவோட பாட்டி என்ன பண்ணுவானா, ரீட்டாவுக்கு கல்யாணம் ஆகி ஒரு 2 வருஷம் குழந்தை பிறக்காமல் இருக்கும் பொழுது என்ன பண்ணுவானா, ரீட்டாவை பேசதே நிறுத்திடுவா. அதாவது இதுலேருந்து எனக்கு என்ன தெரிஞ்சுதுன்னா, ஆல்ரெடி அவள் ஒரு பெயினை ஒரு மலடின்ற ஒரு பட்டத்தில் வாழ்ந்திருக்கா. ஆனால் தன்னுடைய பேத்தியும் அதே மலடின்ற பட்டத்தில் வாழும் பொழுது அவளுக்கு ஒரு ஆதரவாக இருக்காமல்
அவளை இன்னும் அதிக வழி கொடுக்குறா. அதாவது இதுலேருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, கடந்து ஒரு பாதையில் ஒருத்தவங்க கடந்து வந்துடுறாங்கன்னா அதே பாதையில் இன்னொருத்தவங்க கடந்து வரும்பொழுது அந்த வழியை குறைஞ்சபட்சம் குறைக்கிற மாதிரியாவது மனித சுபாவம் இருக்கணும். ஆனால் அந்த வழியை அதிகப்படுத்துறது தான் மனித சுபாவமாக இருக்குது. இப்போ ரெண்டு நாள் முன்னாடி நான் என் ஃப்ரெண்டு கூட மாடியில் படுத்துக்கிட்டு இருந்தேன். இது ஒரு இன்சிடெண்ட்டோட நான் லிங்க் பண்ணிக்கிட்டேன். நானும் என் ஃப்ரெண்டு எல்லாருமே பேச்சுலர்ஸ். அங்கே மேலே ஒரு வயசான ஒரு 75 வயது மதிக்கத்தக்க ஒரு நபர் இருக்கார். மீதியெல்லாம் இந்த ஹோட்டலில் வேலை செய்யக்கூடிய இந்த மணிப்பூரி வாலாஸ் ஒரு 3 பேர் படுத்துட்டு இருக்காங்க. அப்போ என்னென்னா நான் யோசித்து பார்த்தேன், அந்த மனுஷன் தண்ணி பாட்டிலாக இந்த மினரல் வாட்டர்லாம் வீடு வீடாக சப்ளை பண்ணுறாரு. ஒரு 12 மணிக்கு ஒரு மனுஷன் வந்து படுக்கிறான். ஆனால் அந்த மாடியில் எல்லாம் எந்த நேரமும் ஒரு உரையாடல் நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த உரையாடல் எதுக்குமே அந்த மனுஷனுக்கு தேவையில்லை. 70 வயசை கடந்த மனுஷனுக்கு ஒரு உரையாடல், அந்த மணிப்பூரி அவங்க வீட்டு ஆட்களோட பேசிகிட்டு இருக்கான். அவன் பேசி முடித்தோடனே என்னோடய ஃப்ரெண்டு அவரோட ஃப்ரெண்டுகிட்ட பேசிகிட்டு இருக்காரு. எனக்கு யோசிச்சு இவன் எப்படி தான் இந்த மனுஷன் தூங்குவான் அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். இந்த என் ஃப்ரெண்டு உரையாடல் முடிஞ்சதுக்கப்புறம் 3வது நாங்கள் ஒரு உரையாடல் ஆரம்பிக்கிறோம். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு அதை தவறுன்னு ஒரு மனப்பான்மை நினச்சேன். அடுத்து நானே அதுக்குள்ளே உள்ளே இறங்குறேன். உள்ளே இறங்கும் பொழுது நானும் என் ஃப்ரெண்டு கூட உரையாடல் பண்ணும்பொழுது அது எது தவறுன்னு சொல்லப்பட்டோ அதே தவறை நானும் செய்கிறேன். திரும்ப அந்த மனுஷன் தூங்குறது பற்றி எனக்கு கவலையே இல்லை. ஸோ இப்போ இந்த கதையில் அந்த பாட்டி கேரக்டர் ரீட்டா கேரக்டர் நான் அப்படி தான் பொருத்தி பார்க்குறேன். சரி, அவங்க ஒரு அவள் வழியை கொடுத்து எடுத்திருக்காள்ல அந்த பாட்டி, ஏன் அவள் திரும்ப அவள் பேத்திக்கு அந்த வழியை உணர்றா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதை இன்னொரு இடத்துல நான் பொருத்தி பார்க்கணும்னா, என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் என் கூட ஒர்க் பண்ணுறாரு. அவருக்கு கல்யாணம் அவங்க அப்பாவுக்கு ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு 5 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்திருக்கு. உடனே அவங்க வீட்டில் என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, இன்னொரு பரிசத்துக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. என்றைக்கு பரிசத்துக்கு முடிவு பண்ணாங்களோ அன்றைக்கி தான் அவங்க அம்மா கருத்தரிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு அதில் உடன்பாடு சுத்தம் பெற கிடையாது. அதுக்கப்புறம் 6 குழந்தை பிறந்து அது சமூகத்தில் எப்படி ஆனதுன்னு ஒரு இது ஒன்று இருக்குது. இப்போ சமீபத்தில் பார்த்தோன்னா இந்த கதை இப்போ வந்துச்சு. போன வாரம் என் ஃப்ரெண்டு ஒருத்தி வந்து என்னோடய நெருங்கிய தோழி, அவங்க அம்மாவுக்கு 53 வயசாகுது. அவள் எனக்கு ஃபோன் பண்ணி அபார்ஷன் டேப்லெட் வேணும் வாங்கித்தா அப்படின்னு சொன்னான். நான் எதுவுமே சொல்லலை. உடனே அவள் சொல்லிட்டா அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே அவங்க வீட்டில் பார்த்தோன்னா 3 பெண் 2 ஆண் குழந்தை இருக்காங்க. இவ தான் பிரெட் வின்னர் ஆஃப் த ஃபேமிலி. அவள் வந்து எதுவுமே சொல்லலை. எப்படி கருவுருவாச்சு என்ன எதுவுமே அவளுக்கு தெரில. அவங்க வீட்டுக்கு நாங்கள் போகிறோம். அவருக்கா அவங்க அம்மா உட்காந்து அழுதுட்டுருக்காங்க. நாங்கள் போகிறோம். அவங்க அப்பா மேல்மருவத்திற்கு மாலையை போட்டு வந்து உட்காந்துருக்காரு. இவ கேட்டிருக்கா அவங்க அப்பாவை, என்னப்பா இப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவங்க அப்பா வந்து மாலை போட்டால் பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. அவள் ஒரே வார்த்தை தான் கேட்குறா, மற்றதெல்லாம் செய்யலாமா அப்படின்னு. அவ்வளோதான். இந்த அதாவது இந்த இதே நான் இன்னொரு இடத்துல பொறுத்துறேன். அதாவது ஒரு 53 வயசு 54 வயசு இடத்துல வந்து ஒரு குழந்தை வேணாம் அதை கலைக்கிற ஒரு இடத்துல, நான் சின்ன வயசில் எங்கள் வீட்டு பக்கத்தில் ராவ்னு ஒரு டீச்சர் இருந்தார். அவங்க ஒய்ஃபும் வந்து ஒரு டீச்சர் தான். அவங்களுக்கு ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு பையன் இருந்தான். அந்த பையன் என்னென்னா, இவங்களுக்கு ஒரு 55 வயசு இருக்கிறப்ப என்னென்னா மேலேருந்து மாடியிலேருந்து விழுந்து இறந்துட்டான். அந்த பையனுக்கு அவங்களுக்கு அவன் இறந்து ஒரு 4 மாதத்தில் இன்னொரு கரு தெரிக்குது. ஆனால் அவங்க அந்த கருவை ரொம்ப ஆனந்தமாக மனநிலையை எடுத்தாங்க ஒரு 58 வயசில். அப்போ இங்கே ஒரு கரு 58 வயசில் உருவாகிறப்போ யார் இங்கே கொண்டாடுறாங்க, யார் இங்கே வெறுக்கிறாங்க? வெறும் பணம் மட்டும்தான் காரணமாக, சமூக சூழல் மட்டும்தான் காரணமாக. ஸோ இது இந்த விவாதத்தை இந்த கதையில் அவங்க கொண்டு வராங்க. ஒருத்தவன் ஃப்ளோ வித் கோ வித் த ஃப்ளோன்னு ஒருத்தவன் சொல்கிறான். அவன் பேசுறதுக்கான காரணமும் அந்த நிலமும் என்ன? இங்கே ஒருத்தன் வேண்டாம், 25 வயசுலேயே முடிவு பண்ணுறான். அந்த குழந்தைக்கு பால் யார் தருவா, சாப்பாடு யார் போடுவா, யார் பார்த்துப்பாங்க, ஒரே டைமில் எப்படி உன்னால் ஃபீட் பண்ண முடியும்னு அந்த ஒரு உரையாடல் கொண்டு வராங்க. இப்போ இதில் இன்னொரு விஷயம் நான் பார்த்தது என்னென்னா, இந்த மலட்டுத்தன்மைன்ற விஷயத்தை வந்து எப்படி இந்த சமூகம் அணுகுதுன்றதையும் இதில் சொல்லியிருப்பாங்க. இப்போ நான் சின்ன வயசாக இருக்கப்போ எங்கள் வீட்டு மாடியில் லதாக்கான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு பார்த்தோன்னா குழந்தை இல்லை. ஆனால் அவங்க அந்த மாதிரி அந்த அவங்களுக்கு குழந்தை இல்லாததோ அவங்க அந்த வீட்டில் இருக்கிறதே எங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியாது. ஏன்னா அவங்க வீட்டில் அவங்க ஹஸ்பண்ட் தான் எதுவாக இருந்தாலும் மாடியிலேருந்து கீழே இறங்கி வருவார். தண்ணி எடுக்கிறதா இருந்தாலும், பால் வாங்கினாலும், காய்கறி இருந்தாலும். எனக்கு என் தங்கச்சிக்கெல்லாம் ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும், அவங்க வீட்டில் இன்னொருத்தவங்க இருக்காங்களா இல்லாமல் போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாள் என்ன பண்ணேன்னா, ஒரு சின்ன சேரை போட்டு 2 செங்கலை போட்டு ஜன்னலோட எட்டி பார்த்தேன், உள்ளே யார் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளே எட்டி பார்த்தா அந்த அக்கா சாமி ஃபோட்டோலாம் உடச்சி எரிச்சிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் உடனே கதவை தட்டி நானே தங்கச்சி உள்ளே போயிட்டோம். உள்ளே போயிட்டு, ஏன்னா சின்ன வயசுலேருந்தே கடவுள் பற்றி நிறையா கொடுக்கப்பட்ட ஒரு வீட்டில் எங்கள் வீட்டில். அப்போ வந்து அவங்கள்ட்ட நான் கேட்டப்போ அவங்க எதுவுமே பேசலை. அதுக்கப்புறம் என்னென்னா அவங்க நிறையா உரையாட ஆரம்பித்தாங்க. நிறையா பொருட்கள் எனக்கு வாங்கி தர ஆரம்பித்தாங்க. நிறைய சாப்பாடும் செஞ்சு ஆரம்பித்தாங்க. ஒரு கட்டத்தில் அதை அவங்க நிறுத்திட்டாங்க. இப்போ தான் அந்த புரிதல்லாம் வருது, ஏன் அவங்க நிறுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க நிறுத்திட்டு அதுக்கப்புறம் வீட்டை விட்டு வெளியில் வர ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக ஒரு மலடின்னு சொல்லப்பட்ட ஒரு பெண் வெளியில் வராததுக்கும், ஏன் அதுக்கப்புறம் அவள் வெளியில் வரா, அவங்க வாங்கி தரதை நிறுத்திடுறாங்க. இப்போ சமீபத்தில் எலெக்ஷனுக்கு ஓட் போடுற போகிறப்ப அவங்கள பார்த்தா, அவங்க பையன் 12வது படிச்சுட்டு அவங்க ஒரு சந்தோஷமான வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க.
இன்னொரு விஷயம் நான் இந்த கதையில் முக்கியமாக பார்த்தது, அகம்புறம் சார்ந்த சிக்கல் தான். ஏன் திரும்ப திரும்ப பெண்கள் வந்து அகம் சார்ந்தவங்களாக இருக்காங்க, ஆண்கள் புறம் சார்ந்தவங்களாக இருக்காங்க அப்படின்னு? ஏன்னா அந்த உயிர் வேணாமாக்கு கெவின் சொல்கிற நியாய தர்மங்கள் இருக்கும். அவன் என்ன சொல்லுவான்னா, இல்லை நம்மளால் வச்சு பார்த்துக்க முடியும், எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லுவான். ஆனால் அவன் வந்து அந்த நம்பிக்கை இழந்தே தான் இருப்பான். அப்போ அந்த இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த நம்பிக்கை உள்ள நிலைக்கும் நம்பிக்கை எட்டுற அந்த ரெண்டு நிலைக்கும் எங்கே வந்து ஒரு முடிச்சு போடுவாங்கன்னா, ஒரு மூன்று ரத்த துளிகளில் தான் வந்து முடிச்சு வரும். நேராக கருவை கலைச்சிட்டு வெளியில் வருவா, நான் பாத்ரூம் போகணுண்டா அப்படின்னு சொல்லுவாள். சரின்னு சொல்லிட்டு அவன் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருப்பான். அவன் நடந்து போகிற அந்த பாதையில் டைல்ஸ் இதில் ஒரு மூணு ரத்த துளிகள் விடும். இந்த ரத்த துளிகளை அவன் இதோட ஒப்பிடுவானா, அவன் வந்து ஜோர்டான் கூட வந்து குடிச்சிக்கிட்டு கும்மாலை அடிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ தான் ஜோர்டான் சொல்லுவார், எனக்கு இன்னொரு பேபி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ திரும்ப அந்த நிலத்தில் விழுந்து அந்த ரத்த துளிகளை அவனே சுவைக்கிற மாதிரி ஒரு கதையில் நகர்த்தியிருப்பாங்க. இதுக்கு பின்னாடி தான் இவனை வந்து ஒரு கற்பனையான ஒரு பிம்பமாக உருவாக்கியிருப்பாங்க. ஏன் அவன் குருதி பலியானா, ஏன் அவன் பலிபீடத்தில் அவனை நிர்ணயிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக கொஞ்சம் நிறையா சமூகம் சார்ந்து தத்துவார்த்தம் சார்ந்து அப்படி தான் அந்த கதை இருக்கும். ஆனால் படிக்க படிக்க பார்த்தனா நிறைய விஷயங்கள் நமக்குள்ள கேள்விகளை எழுப்பும். நம்ம எப்படி இந்த எந்த நிலையில் நம்ம இருக்கோம், நம்ம உண்மையாலுமே நாளைக்கு நமக்கு ஒரு குழந்தையோ ரெண்டாவது குழந்தையோ பிறந்தனா நம்ம என்ன முடிவு எடுப்போம், இல்லை நம்மளும் இதே காரணங்களை தான் நம்ம சொல்லுவோமா அப்படின்னு சொல்லிட்டு. வாய்ப்புக்கு நன்றி.